ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெஜ் பிரியாணி, அதுவும் கொண்டக்கடலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அது பொரிஞ்சதும் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை வதக்கிக்கலாம். அது ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும். நான் இது வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால மிளகா வந்து ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா. நீங்கள் வந்து காரம் வந்து நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கை வந்து புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா அது குழஞ்சி அந்த தக்காளிலாம் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு அதை அப்படியே பரட்டி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா அதை வேக வைக்கிறேன். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம். ஆல்ரெடி ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. அந்த ரைஸை இதில் போட்டு நம்ம பரட்டி எடுத்தோன்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரிஞ்சி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.